வணக்கம், நான் டாக்டர் அபி, கைனகாலஜிஸ்ட். இந்த வீடியோவில் நம்ம பேச போகிறது போஸ்ட் டெலிவரி, போஸ்ட்மார்ட்டம் இருக்கக்கூடிய ஹேர் லாஸ் பற்றி. ஸோ டெலிவரிக்கு அப்புறம் இருக்கிற ஒரு முக்கியமான பிரச்சனை அப்படின்னே சொல்லலாம், அது ஹேர் லாஸ் அல்ல ஹேர் ஃபால் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ யூஸ்வலாக ப்ரெக்னன்சி டைமில் முக்காவாசி டைம் எந்த ஹேர் ஃபாலுமே இருக்காது, பட் போஸ்ட் ப்ரெக்னன்சி ஹேர் ஃபால் ஸ்டார்ட் ஆகும். லைக் அரவுண்ட் ஒரு 2 to 3 months ஹேர் ஃபால் ஸ்டார்ட் ஆகி அது ரொம்ப இன்க்ரீஸ்டாக இருக்கிற மாதிரி இருக்கிறது அப்படின்றது ஒரு யூஷுவல் கம்ப்ளைண்ட். ப்ரெக்னன்சி அப்போ இருக்கிற ஹார்மோனல் சேஞ்சஸ் பார்த்தீங்கன்னா, ப்ரொஜெஸ்ட்ரான் வந்து ஹேரை வந்து பர்டிகுலர் ஃபேஸ்லேயே வச்சுருக்கோம், லைக் அது ரொம்ப விழாமல் அது பார்த்துக்கும். ஒன்ஸ் போஸ்ட் ப்ரெக்னன்சி டெலிவரிக்கு அப்புறமேட்டு இந்த ப்ரொஜெஸ்ட்ரான் லெவல்ஸ் வந்து ரொம்ப கம்மியாகிறதுனால நிறைய ஹேர் வந்து அந்த டீலோஜன் ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவோம், ஸோ அந்த டீலோஜன் ஃபேஸ்க்கு நிறைய ஹேர் ஷிஃப்ட் ஆகிறதுனால கொஞ்ச நாள்லேயே அந்த முடி உதிர்வு ஆரம்பிக்கும். ஹேர் க்ரோ ஆகிற ஃபேஸ் வந்து ஆனோஜன் ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அது வந்து உதிர போகிற ஃபேஸ் வந்து டீலோஜன் ஃபேஸ். அந்த டீலோஜன் ஃபேஸ்க்குள்ளே போய் ஒரு யூஸ்வலாக ஒரு 2 to 3 months வந்து இந்த ஹேர் ஃபால் இருக்கும். ஸோ அதனால போஸ்ட் டெலிவரி அந்த ஒரு ஆல்மோஸ்ட் உங்களுக்கு 8 to 12 weeks இந்த ஹேர் ஃபால் நல்லா இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இந்த மாதிரி இருக்கிற ஹேர் யூஸ்வலாக இது நேச்சுரல் ஒரு ஃபிசியோலாஜிக்கல் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லலாம், நார்மலாக டெலிவரி அப்போ ஆகுறது. இந்த ஹேர் ஃபால் யூஸ்வலாக திருப்பி அந்த ஹேர் எல்லாமே க்ரோ ஆயிடும், அதனால பயப்பட தேவையில்லை. பட் ஆல்ரெடி ப்ரீ எக்ஸிஸ்டிங்காக ஏதாவது இஷ்யூஸ் இருக்குது, ஹேர் ஃபால் இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய இஷ்யூஸ் லைக் தைராய்டு டிஸார்டர்ஸ், இல்லை ஹார்மோனல் இம்பேலன்ஸ் முன்னாடி இருந்திருக்கு பிசிஓடி ப்ராப்ளம்னால, இல்லை வேற இஷ்யூஸ்னால, இல்லை அயன் டெஃபிஷியன்சி விட்டமின் டெஃபிஷியன்சிஸ் இருக்குது, ஒழுங்காக அயன் டேப்லெட்ஸ் சப்ளிமெண்ட்ஸ் எடுக்கலை, அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த ஹேர் ஃபால் வந்து பர்சிஸ்டண்ட்டாக இருக்கும், லைக் ரொம்ப லாங் டேர்மாக இருக்கும், லைக் திருப்பி அந்த ஹேர் வந்து உடனே க்ரோ ஆகாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது என்னென்ன பண்ணால் உங்கள் ஹேர் ஃபாலை ரெடியூஸ் பண்ண முடியும் அப்படின்றது பார்க்கலாம். ஸோ ஹேர் அப்படின்றதுக்கு முக்கியமானது வந்து கெரட்டின் அப்படின்னு சொல்லுவோம், அது ஒரு ப்ரோட்டீன். ஸோ ப்ரோட்டீன் வந்து நல்ல அடிக்குவேட் அமௌண்ட் எடுக்கிறதன் மூலமாக இந்த ஹேர் லாஸை நல்லா ப்ரிவென்ட் பண்ண முடியும். ஸோ ப்ரோட்டீன் ரிச் டயட், நல்ல முளைக்கட்டின பயிர் லைக் மில்க் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே எடுத்துக்கிறதன் மூலமாக இது ஹேர் லாஸ் நல்லா ப்ரிவென்ட் பண்ணலாம். அடுத்ததான் பார்த்தீங்கன்னா எக். எக்கில் வந்து பயோட்டின் சொல்லுவோம், பயோட்டின் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் ஹேர் க்ரோ, அண்ட் இந்த எக்கில் இருக்கிற ப்ரோட்டீனும் வில் ஹெல்ப் இன் யுவர் ஹேர் க்ரோ. அது மட்டும் இல்லாமல் இதில் ஜிங்க், செலீனியம் அந்த மாதிரி விட்டமின்ஸும் இருக்குது எக்கில், இது வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்ததான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், அயன் சப்ளிமெண்டேஷன். யூஸ்வலாக டெலிவரி ஆனவங்க எல்லாருக்குமே அவங்க கைனகாலஜிஸ்ட் சொல்கிறது அட்லீஸ்ட் 3 months அயன் எடுத்துக்கோங்க அப்படின்றது. இந்த அயன் சப்ளிமெண்டேஷன் உங்கள் ஹெல்த் மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஆல்ரெடி போன பிளட் லாஸ் காம்பன்சேட் பண்ணுறதுக்கு மட்டும் இல்லாமல் லைக் ஹேர் க்ரோத்துக்கும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அயன் ரிச் ஃபுட், ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ், ஜாகரி, டேட்ஸ் எல்லாமே வந்து ஹேர் ஃபால் ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்ததான் பார்த்தீங்கன்னா நட்ஸ். நட்ஸில் இருக்க omega-3 fatty acids இதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். விட்டமின் சி அண்ட் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ். விட்டமின் சினா லைக் சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ், ஆரஞ்சு, லெமன், இது எல்லாமே வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஹேர் ஃபால் ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு. இது இல்லாமல் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்கிறது டொமேட்டோ, விட்டமின் இ ரிச் ஃப்ரூட்ஸ் வந்து கண்டிப்பாக ஹேர் லாஸ் ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது இல்லாமல் ஹேர் மெயின்டெனன்ஸ், நிறைய பேர் வந்து லைக் டெலிவரி ஆனால் லைக் 2 months ஹேர் வாஷ் பண்ணக்கூடாது அந்த மாதிரி சில கஸ்டம்ஸில் இருக்கும், அந்த மாதிரி கிடையாது. ரெகுலராக நீங்கள் கம்ஃபர்டபுள் ஆகிட்டீங்க, உங்கள் டெம்பரேச்சர் எல்லாமே நார்மலாக இருக்குது, எந்த இஷ்யூஸுமே இல்லை, உங்களுக்கு வேறு எதுவும் காம்ப்ளிகேஷன்ஸ் இல்லை டெலிவரி அப்போது இல்லை போஸ்ட் டெலிவரி, உங்கள் டாக்டர் எதுவும் ஸ்பெசிஃபிக்காக உங்களுக்கு காம்ப்ளிகேஷன்ஸ் ஹேர் வாஷ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்ல அப்படின்னா, நீங்கள் தாராளமாக உங்கள் ஹேர் யூஷுவலாக எப்படி மெயின்டைன் பண்ணுவீங்களோ அடிக்குவேட்டாக ஹேர் வாஷ் பண்ணுறதன் மூலமாக அது டேண்ட்ரஃப் அதெல்லாம் ப்ரிவென்ட் பண்ணிட்டு ஹேர் லாஸ் கம்மி பண்ண முடியும். ஸோ போஸ்ட் ப்ரெக்னன்சி உங்கள் ஹேர் ஃபால் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ரெகுலராக நீங்கள் ஹேர் கேர் பண்ணிவிட்டு உங்கள் நியூட்ரிஷனும் நீங்கள் அடிக்குவேட்டாக எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். யூஷுவலாக லாக்டேஷன் அதாவது பேபி ஃபீட் பண்ணிகிட்டு இருக்கும்போது உங்களுக்கு நியூட்ரிஷனல் டெஃபிஷியன்சிஸ் ரொம்ப ரொம்ப காமன், லைக் நிறைய நியூட்ரியன்ஸ் உங்கள் உடம்புலேருந்து
பேபிக்கு போறதுனால அதாவது மில்க் மூலமா போறதுனால உங்களுக்கு நியூட்ரிஷனல் டெஃபிஷியன்சிஸ் ரொம்ப காமன். அது மட்டும் இல்லாம அதே சமயத்துல உங்களுக்கு தைராய்டோ வேற ஏதாவது ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா இந்த டீலோஜன் போற ஃபேஸ் அது வந்து ரொம்ப எக்ஸ்டெண்டடா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ரொம்ப லாங் டேர்மா ஹேர் ஃபால் கண்டினியூஸா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அதை ஏர்லியாவே பார்த்துட்டு ஏதாவது ஹார்மோனல் இம்பேலன்ஸ் ஏதாவது இருக்கு அப்படின்னா அது கரெக்ட் பண்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். நல்ல டயட், நல்ல நியூட்ரிஷன் பிளஸ் நல்ல ஹேர் கேர் வந்து கண்டிப்பா ஹேர் ஃபால் கண்டிப்பா ப்ரிவென்ட் பண்ணுவோம். தேங்க்யூ.